இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் நம்ம சொன்ன மாதிரி தான் விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி திருப்பி வந்து அஞ்சலியும் சேர்ந்து வெண்பா கூட சண்டை போடுறாங்க. அஞ்சலி அகிலன் ரெண்டு பேரும் சேர்ந்து வெண்பா கூட சண்டை போட்டோன்னே வெண்பா வந்து கடுப்பாயிடுறாங்க. கடுப்பாயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் என்னென்னா, தெலுங்குலேருந்து இங்கே என்ன டிவியேஷன்னா, அங்கே வந்து அஞ்சலி வயிற்றில் வளர்கிற குழந்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்லுவாங்க. ஆனால் அதுங்க வந்து டேரெக்டாக சொல்கிற மாதிரி காமிக்கல. ஆனால் கடுப்போட வெளில வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது சௌந்தர்யமாகவும் வந்து ஆமோதிக்கிறாங்க. எனக்கு என்னவோ வெண்பா வந்து செய்த தப்பு தான் தோணுது, ஆனால் அகிலனும் அஞ்சலியும் பேசினது தப்புன்னு தோணலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே வெண்பா கிட்ட இதை போய் தேவையில்லாமல் வந்து அவன்கிட்ட சொல்லாத பாரதி கிட்ட சொல்லி அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை உண்டு பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வெண்பா டைரெக்டாக அங்கே தான் கிளம்பி போவாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லக்ஷ்மி பாப்பா அப்புறம் வந்து அந்த வீட்டு ஓனர் சுமதி அண்டு கண்ணம்மா மூணு பேரும் ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டுக்கு போகலான்ட்டு. இல்லை இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி லக்ஷ்மி பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடுது கண்ணம்மா, அதுவும் பாரதியோட அதே ஹாஸ்பிட்டலுக்கு. உள்ளே பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி பாரதியும் வெண்பாவும் வந்து ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காங்க. வெண்பா அழுது அழுது கண்ணை கசக்கி பாரதியை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. என்னென்னா வந்து உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து இப்படி கண்ணம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன இப்படி திட்டிட்டாங்க அப்படின்னோடனே, எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தான் அப்படிங்கிறாரு பாரதி. ஒரு டாக்டருக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பாங்களாம், கூட படித்தவங்க யார் கூட எந்த டச்லேயும் இருக்க மாட்டாராம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவர் ஒன்றும் கோவப்படாத இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மி பாப்பா உள்ளே வந்துடுது. உள்ளே வந்த உடனே வெண்பா வந்து அந்த பாப்பாவை பற்றி கிண்டல் பண்ண, அந்த பாப்பா திருப்பி வந்து வாடி போடினா நான் கூப்பிடாத, என் மூஞ்சியை பார்த்தா கலெக்டர் ஆக மாட்டேன்னு தோணுச்சுன்னா உங்கள் மூஞ்சிக்கு நீங்கள் வந்து டாக்டர் ஆகும்போது நான் கலெக்டர் ஆகலாம் அப்படின்லாம் டேரெக்டாக பேசிடுறாங்க. பேசினோடனே அது வெண்பாவால் தாங்கிக்க முடியல. ஏற்கனவே எல்லோரும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, இதில் இது வேறையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் பாரதி அட்வைஸ் பண்ணுறாங்க, குழந்தைக்கு நீ இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது துர்கா ஃபோன் பண்ணிடுறாரு. துர்கா ஃபோன் எடுக்கிறதுக்காக வெளில வராங்க வெண்பா. வெளில வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா, கரெக்டாக வெளில அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. கண்ணம்மா வந்து பார்த்துட்றாங்க வெண்பாவை பார்த்துட்றாங்க. இதோடு அந்த எபிசோட் முடிஞ்சது. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக எப்படி நமக்கு தெரிஞ்சு பாரதியும் கண்ணம்மாவும் மீட் பண்ண போகிறதில்ல. திருப்பி திருப்பி இந்த விஷயம் கொஞ்ச நாள் அனுமார்வாழ் மாதிரி நின்றுட்டு தான் போகுது. நீங்கள் இன்றைக்கி பார்த்த வரைக்கும் எபிசோட் எப்படி இருக்குன்னு நினச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த திருப்பி இந்த கதை இப்போ கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்குதுன்னு தோணுதா, இல்லை வந்து கதையில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.